ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப கூல் மாரே போகிறோம். போர் அடிக்கிற டைம் பாஸ். ஆமாம், இவன் கூப்பிட்டா கிளம்பி வந்துட்டேன், பிளான் எதுவும் சொல்லலை. இவன் இப்போ தான் சொல்கிறான். அதான் இப்போ நிறைய பேர் பொல்லாதான் போட மாட்டேங்கிறீங்க. அந்த மாதிரி வாரத்துக்கு ஒருக்கா ஷோரூம் போய் ஒவ்வொரு வண்டி எதை வேலை கேட்க போகிறோம். அவ்வளோதான். என்ன வண்டி பார்க்கணும் பற்றி நீ மாஸ்டர் ஆஃப் டார்க் எஃப்டி. போக வேண்டியதுதான், அப்படியே போவாங்க. போகிற வழியில் டைம் லாஸ்ட் பார்ப்போம். எந்த ஷோரூம் கூப்பிட்டு போகிறான்னு கூட இன்னும் சொல்லலாம். நான் போகிற வழியில் தான் தெரியும் எந்த ஷோரூம் சொல்கிறான்னு. போய் பார்க்கலாம். Was it the voice? Was it the fire burning in me? All of the noise turned into choirs of harmony. Left me with the pieces of forever that you broke. கைஸ், ஆக்சுவலாக வந்து எனக்கு கொஞ்சம் தூரம் போகணும். இன்னும் ஒரு 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 கிலோமீட்டர் இருந்தேன். ஒரு கிலோமீட்டர் இருக்குமா? ஆஹா, டூ 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 அண்ட் ஹாஃப் இருக்கும். ஓகே, ஏதோ எவ்வளோ கருமான்னு தெரில. ஸோ ஏன் அப்படின்னா வந்துட்டு இன்னும் இந்த கிளிப் வருமானு தெரியல, பட் நான் ஒன்றும் சரியாக டிசைட் பண்ணல. நான் ஓகே அப்படின்னா இந்த கிளிப் பைட் வந்து இந்த பிளாகில் வரும். ஸோ தீபாவளிக்கு வந்து வண்டி எடுக்கிறேன். யாருக்குமே தெரியாது, இன்க்ளூட் என் ஃப்ரெண்ட்ஸ் முதல் கொண்டு யாருக்குமே தெரியாது. யாருக்குமே தெரியாது, என் சப்ஸ்கிரைபர்ஸ் யாருக்குமே தெரியாது. இருந்தாலும் சும்மா கிளிப் பைட் மாதிரி எடுக்கிறேன். அது என் மைண்டை பொறுத்து போகணும் அப்படின்னா நான் போட சொல்லுவேன், இல்லைன்னா வேணாம்னு சொல்லுவேன். வாட் எவர் இட் இஸ், இவர் வந்து அப்படியே மாஸ்க். அதாவது பார்த்தீங்கன்னா என் சேனலில் கடைசி ரெண்டு மூணு வீடியோஸை பார்த்தீங்கன்னா யாராவது ஒருத்தவங்களாவது கொஞ்சம் நல்ல வார்த்தை பேசுவாங்கன்னு பார்த்தா எங்கள் அம்மா மொதல் வீடியோ சர்ப்ரைஸ் வீடியோவில் அடி சிறப்ப நாயங்கிறாங்க. இவன் கர்மம் முடிச்சதுங்கிறான். என்ன அதான் பண்ண போகிறாங்கன்னு தெரியல இவங்க. சரிங்களா, லைஃப் இஸ் வெரி ஷார்ட் நண்பா, ஆல்வேஸ் பி ஹாப்பி. அவ்வளோதான், தள்ளி வை பேபி. அப்படியே போகிற வழியில் அப்படியே லாக் பண்ணிட்டேன். கைஸ், எங்கள் ஊர் மெயின் ரோட்டில் வந்தால் டிராஃபிக்னு சொல்லிட்டு சந்துக்குள்ளே வந்தால் இங்கே அதோட டிராஃபிக்காக இருக்குது. இதான் கைஸ் பாதர்பேட்டை திருப்பூரின் கோட்டை. ராயபுரம்டா? அது பாதர்பேட்டை, ராயபுரம், சூரியபுரம். எனக்கு தெரியும். வண்டி இப்போதைக்கு ஸ்டாக் இல்லை, இன்னும் 50 நாள் ஆகுமா. ஸோ கொட்டேஷன் அதுக்கான டீட்டெயில்ஸ்லாம் கேட்டு வந்திருக்கோம். உள்ளே வண்டி எடுக்கலான்னு போனோம், பட் வண்டியே இல்லை. V3 இருக்குது, ஃபெசினோ இருக்குது, FZX இருக்குது. அந்த மாதிரி அந்த மாதிரி இருக்குது, அந்த மாதிரி எக்கச்சக்கமாக இருக்குது. ஆனால் நம்ம கேட்ட மாடல் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இன்னொரு ஷோரூம் போகிறோம். இது பார்த்தீங்கன்னா காலேஜ் ரோட் அல்டிமேட் எமகா. நம்ம இப்போ போகிறது பார்த்திங்கன்னா தமிழ்நாடு தியேட்டரில் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஆர்பிஎம் இருக்குது, அங்கே தான் போக போகிறோம். அங்கே போயிட்டு என்ன ஏதுன்னு கேட்டு பார்க்கலாம். அங்கே போயிட்டு எனக்கு வண்டி கிடைக்கணும் கொஞ்சம் வேண்டிக்கோங்க.
ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று பார்த்துருந்தீங்க நம்ம வந்து நைட் வந்திருந்தோம், ஷோரூம் க்ளோஸ் ஆகிட்டு டைம் ஆகிடுச்சு சொல்லி க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி காலையில் வந்தோம், கொட்டேஷன் வாங்கியாச்சு, நாளைக்கு பேமெண்ட் பண்ண போறியா, நாளைக்கு பேமெண்ட் பண்ணுறதா பே சொல்லியிருக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எம்டி பிளாக் கலர் எம்டி 15 பிளாக் கலர் நான் அப்லோட் பண்ணியிருந்தேன் சேனல், நான் பண்ணியிருந்தேன் சரியா, வண்டி எடுக்கிறப்ப கூப்பிடணும். ஓகேவா கைஸ், ரொம்ப நாள் கனவு வந்துட்டு 5 வருஷம் வெயிட் பண்ணி வண்டி எடுத்துக்கிறேன், பொண்டாட்டி மாதிரி பார்த்துக்கணும். வா அப்படி பேசிக்கிட்டே வா. ஆனால் ஆனால் கொஞ்சம் கஷ்டம்தான், இல்லை வண்டி எடுக்கிறது ஈஸி தான். வந்துட்டு நவம்பர் 2 தான் எடுக்க போகிறேன், நவம்பர் 2 தான் எடுப்பேன். பின்னாடி வண்டி இருக்கான்னு தெரியல, ஏன்னா ஏன்னா அந்தன்னைக்கு தான் வந்து சரத்தனாவோட பர்த்டே, ஸோ நவம்பர் 2 மட்டும்தான் அந்த வண்டியை நான் எடுக்கலாம் அப்படின்னு இருக்கேன். இவன் சேனல் பார்த்தீங்கன்னா டார்க் சோல் விஷ்ணு. ஆமாம், இப்பதான் ஆரம்பிச்சிருக்கேன், நினைக்கிறேன் டெலிவரி வராமலாம் இருக்காது, அப்படியே இருக்கிறோம் மூணாவது வீதியில யாரோ தங்கச்சி யாரோ கூப்பிடுறான் வரும், நீ புக் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க இது பண்ணி வரணும். நான் ரிசெப்ஷன் பண்ணி தான் எடுப்பேன். சரி ஓகே, கை வலிக்குப்பா. ஆ பேசுப்பா, பாருங்க அந்த ஏஐ படம் தான்டா அது, ஏஐ படத்துல தங்கச்சியை கூப்பிடுற மாதிரி பறந்துடுச்சு ஓடுறா, யாரோ ஒரு அண்ணனா இங்கேயோ இருக்கிற மூணாவது தெருல கூப்பிடுறான், இவன் பதறி அடிச்சு ஓடுறான், ஒன்றும் இல்லை தான் பிடிச்சி கூப்பிட்டு வந்துருக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவன் வந்து எடுக்கிறான், கண்டிப்பாக இவன் எடுக்கிற அன்னைக்கு நானும் இங்கே தான் இருப்பேன், வீடியோ எடுக்கலாம். கேட்கட்டானோ எனக்கு வாய்ப்பு இல்லை ராஜா.